எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் உங்களுடைய சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே அது உங்களுடைய கிருபையா? உங்களுடைய கிருபை தான் எங்களை வர வைத்தது, வர ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுத்தது. இல்லாவிட்டால் நாங்களாம் வந்திருக்க முடியாது. இந்த நாளில் ஆண்டவரே எங்களை வரவழைத்த புண்ணியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு எங்களை கொண்டு வந்திருந்தாகப்பனே அந்த நோக்கத்தை நிறைவேற்றலாம். அந்த எந்த விதத்திலும் அதை நாங்கள் இழந்து போகாதபடி, எங்களுடைய மாம்ச சிந்தையில் இழந்து போகாதபடி, எங்களுடைய ஆண்டவரே வீண் பேச்சில் இழந்து போகாதபடி, எங்கள் ஒவ்வொருக்கும் ஏக சிந்தையை கட்டளையிடுவீராக, ஒரு மனிதன் ஆவியை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. அந்த வந்த நோக்கம் நிறைவேறணும் ஆண்டவரே, வந்த நோக்கம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. யார் யாருக்கு கட்டவிழ்ப்பு வேணுமோ கட்டவிழ்ப்பை தாரும், யார் யாருக்கு விடுதலை வேணுமோ விடுதலை தாரும், யார் யாருக்கு சுகம் வேண்டுமோ சுகத்தை தருவீராக, யார் யார் எந்தெந்த கேள்விக்கு பதில் வேணுமோ கத்ததாமே பதில் தருவீராக, பதிலாக இருப்பீராக. பலமான முந்தி கட்டி போடுகிறோம், விடுதலை ஜெயத்தை எடுத்துக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் எழுமே நின்று இந்த காலவெளியில் சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 31. சபையின் ஒழுங்கின்படி முதன் வசனத்தை அடியேனும், இரண்டாம் வசனத்தை சபையாரும், கடைசி வசனத்தை நம்ம யாவரும் சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும், உமது சேவையை எனக்கு சாத்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துர்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மரவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவநீர் எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவனை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களின் விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் புரிந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும், எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூற்றை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்கள் உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து, நாவுகள் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்களத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்த வான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையான வைகளை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரண பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சங்கீதத்தை வாசிக்கிறோம். திடமனதாயிரு, கர்த்தருக்கு கர்த்தருக்கு. 19 வசனத்தை வாசிக்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. ஐயா, ஆயத்தை கொடுத்து வந்தா தெரியும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்புகிறவர்களுக்கு என்னமா கர்த்தர்? கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு. அதை நான் உண்டு பண்ணினேன், உண்டு பண்ணினேன். நம்ம யார் உண்டு பண்ணாராம்? தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. ஐயா, அவர் உண்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இப்படின்னா என்ன ஆகிடும், எனக்கு தேவையெல்லாம் வந்துடும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, எனக்காக மெனக்கிடுறார்.
பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எனக்கு மெனக்கிடுறாருமா அவரு, அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. சிருஷ்டிகர்த்தர் எனக்காக உண்டு பண்ணுகிறார். ஆமென். கொண்டு வா, நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். ஆமென். நான் தான் உனக்கு என்ன பண்ணுறேன், இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறேன். எனக்கு ஆர்டர் பண்ண முடியும்பா, ஆர்டர் பண்ணால் உடனே கொண்டு வரதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் சமைக்க போகிறேன். ஆமென். நான் ரெடிமேடாக வாங்கிடுவேன், நான் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், உனக்காக தைக்க போகிறேன், உனக்காக தைக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அவர் நம்புகிற மக்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆயத்து கொடுத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். அருமையா உள்ள, இதுதான் நம்முடைய தூண், ஞானம் கட்டக்கூடிய தூண். அந்த முதல் தூணை குறித்து பார்த்தோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மெய் தேவனை துதி, பெரு நன்மை செய்தார், குமாரனை தந்துன நேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் பெரியவர், அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாச பண்ணுகிறவர், அவர் நம்மதில் இருக்கிறார். இதனால் அறிந்து கொள்ளலாம், நம்மோடு இருக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் Yeah.
அகற்றப்படட்டும், பிசாசுகள் ஆண்டவரே நடுங்கி ஓடட்டும், ஆமென், கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்மை உயர்த்துகிறோம், ஹல்லேலூயா. Lord, we exalt you. That all what needs to happen when we exalt you, let it happen. Let it be so. Let it be so. We give you all the glory, honor and praise. Thank you Jesus. Thank you Jesus. Amen. ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கு. எபிரேயர்களின் நிருபம் 13:13 நாம் தியானித்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று நாம் அந்த வசனத்தை நாம் தியானித்தோம். அதோடு கூட சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஒரு யூதன் இரட்சிக்கப்படும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகள். பலி செலுத்த வேண்டுமா? இதுவரை நாம் பலி செலுத்தினோமே, இனியும் பலி செலுத்த அவசியம் உண்டா? அப்படி என்றால் எதை பலி செலுத்துவது? அந்த பலிபீடம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் ஒரு யூதனுக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதான ஒரு நிருபமாகத்தான் இந்த நிருபம் காணப்படுகிறது. இந்த எபிரேய நிருபம் எழுதினவர் அந்த எபிரேய மக்களுக்கு, புது விசுவாசிகளுக்கு ஒரு தெளிவை தரும்படியாக எழுதுகின்றதான ஒரு நிருபம் தான் இது. அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் என்று சொல்லும்போது பிரிந்து வாழ்தல், அதுதான் நமக்கு ஒரு பலிபீடம் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பலி உண்டு. அந்த பலி எப்படிப்பட்ட பலி என்றால், பலிபீடத்தில் ஆசாரியனும் அதை புசிக்க முடியாது, பலியை செலுத்துகிறவர்களும் அதை புசிக்க முடியாது. பாவ நிவிருத்தி பலி, பாவ நிவாரண பலி, அது பாவ நிவாரண நாள் அன்று செலுத்தப்படுகிற, வருடத்துக்கு ஒரு முறை செலுத்தப்படுகிற ஒரு பலி என்று நாம் பார்த்தோம். நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்
செலுத்த வேண்டிய பலிகள் என்ன என்பதை எபிரேயர் வாக்கியம் எழுதுகிறார். அதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். பழைய உடன்படிக்கையோடு கூட தங்கியிருக்கிற ஒரு யூதன் அல்லது ஒரு எபிரேயன் இப்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வருகின்றான். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வரும்போது, புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே செய்யப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன? ஒரு மிருகத்தோடு கூட செய்யப்பட்ட, ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிற ஒரு புதிய விசுவாசி, ஒரு எபிரேய விசுவாசிக்கு வரக்கூடிய கேள்விகள் என்ன? அந்த பழைய சட்டத்திட்டங்கள், அந்த பழைய விதிமுறைகள் இன்னும் உண்டா? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுவான். இன்னும் ஏதாவது விடப்பட்ட ஏதாவது பலி இருக்குதா? நம்ம செலுத்த வேண்டிய பலி உண்டா? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் ஒரு புது விசுவாசிக்கு, ஒரு எபிரேய விசுவாசிக்கு வரக்கூடிய கேள்விகள். அதை தெளிவுபடுத்தும்படியாகத்தான் இந்த பகுதி அவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமாக 10-16 வரைக்கும் நம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:10-16. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் நான் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலிகள்? ஒன்று வார்த்தையின் பலி, இன்னொன்று செய்கையின் பலி. There are two sacrifices that God wants. The first one is word, the second one is deed. ஒன்று வார்த்தை, இன்னொன்று செயல். தெளிவாக எபிரேயர் வாக்கியம் எழுதி சொல்றாரு, ஐயா நீ கர்த்தருக்குள்ள வந்துட்ட, இனி பலி செலுத்தணுமா, வேற ஏதாவது பலி உண்டா அப்படின்னு கேட்டா, ஆமாம், செலுத்த வேண்டிய பலி இருக்கு. ரெண்டு பலி இருக்கு, ஒன்று வார்த்தை, இன்னொன்று செயல், செயல்பாடு. செயல்பாடு இதை யார் மூலமாக செலுத்த வேண்டும் என்றால், அவர் மூலமாக செலுத்த வேண்டும். அவர் மூலமாக செலுத்த வேண்டும். அவர் என்றால் யாரை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த துதியின் பலியை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மிருகத்தினுடைய பலி அவசியம் இல்லை. அவருக்கு நம்முடைய வார்கோதுமை பலியை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது ஆதாமுடைய குமாரர் காயின், ஆபேல், அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு பலியை கொண்டு வருகிறார்கள், ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து தலையீட்டுகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகின்றான். காயின் தன்னுடைய நிலத்தினுடைய விளைச்சலில் இருக்கக்கூடிய முதன்மையானவைகளை அவன் கொண்டு வருகின்றான். இதில் நம்ம பார்க்கின்றோம், தேவன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்தியிருக்கக்கூடும்? வேதத்தில் போடப்படவில்லை. ஆனால் எப்படி அவன் செலுத்தியிருக்கக்கூடும் என்றால்,
அவனுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை ஒருவேளை அவனுடைய தகப்பனார் சொல்லியிருக்கலாம். மனிதன் பாவம் செய்யும்போது தேவ மகிமையை இழந்தான். ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமையினாலே உடுத்தப்பட்டு அவர்கள் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்யும்போது அவன் மகிமையை இழந்து தன்னுடைய மகிமையின் அந்த பாதுகாவலை அவன் இழந்து, வஸ்திரத்தை இழந்து தவிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு மிருகத்தை என்ன பண்ணுறாரு, கொன்று அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து இவர்களுக்கு என்ன உண்டு பண்ணி கொடுத்தாருன்னா, தோல் உடையை உண்டு பண்ணினார். தேவ சாயலில் படைக்கப்பட்டவன் இப்போது அவன் மனித சாயலுக்கு வந்து மனிதன் உடுத்துகிற போல ஒரு உடுப்பு அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட்டது. அந்த கொல்லப்பட்ட அந்த மிருகம், அதனுடைய இரத்தம், இந்த இரத்தம் சிந்துதல் என்கின்ற ஒரு காரியத்தை ஆபேல் தன்னுடைய தகப்பன் மூலமாக இப்படி ஒரு மிருகம் கொல்லப்பட்டது, அதனுடைய வஸ்திரத்தை தான் நான் தரித்திருக்கிறேன் என்ற சம்பவங்களை அவன் சொல்ல கேட்டிருக்கலாம். இப்போது இவனுக்கு தெரியும், தேவனுக்கு நான் செலுத்த வேண்டுமென்றால் அவர் விரும்புகிற ஒரு காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கும் என்றால் ஒரு பலியாக இருக்க வேண்டும். அது ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தமாக இருந்தால் தேவன் அதை அங்கீகரிப்பார் என்ற உணர்வோடு கூட ஆபேல் அதை கொண்டு வந்திருக்கலாம். தேவன் அவனை அங்கீகரித்தார். அவனுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். அவனுடைய செயல்களை தேவன் பார்த்தார். பழைய ஏற்பாடு முழுவதையும் நாம் வேதத்தில் பார்க்கும்போது அது எல்லாமே பலியோடு கூட தொக்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பலிகள் தேவன் அவர் விரும்புகிறதான பலிகளை ஒவ்வொருவனும் எப்படி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு மிக தெளிவான ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு ஒரே தரம் நமக்காக அவர் பலியிடப்பட்டு விட்டார். இனி செலுத்துவதற்கு வேறு பலி இராமல் அப்படின்னு எபிரேயர் வாக்கியம் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் கடைசி பலி. ஒரு புதிய பலி ஒன்று அவசியமா என்று கேட்டால், இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு பலி இனி அவசியமில்லை. ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்காக அவரே நமக்காக பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். சிலுவையில் அவர் மரித்தார். அப்படி என்றால் நாம் அவருக்கு செலுத்தக்கூடியது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்கின்றோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்கின்றோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி என்றால் நாம் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நம்முடைய உதடுகளிலேருந்து வரக்கூடியது என்ன? அது ஸ்தோத்திர பலி தான் வருகிறதா, ஸ்தோத்திரம் வருகிறதா என்று நாம் சற்று பார்க்க வேண்டும். நாம் எல்லா நிலைகளிலும் நன்றாயிருக்கும் போது கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். அடுத்த ஒரு லெவல் இருக்குது. ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டும் வந்து நார்மலாக நம்ம செய்கிறது தான். நீர் கொடுத்தவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுக்க போகிறவைகளுக்காக. ஏன் கொடுக்க போகிறவைகளுக்காக அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, டெஃபினட்டாக ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்னொரு ஸ்தோத்திரமும் இருக்குது, அது என்னன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டியும் ஸ்தோத்திரம், கொடுக்கவே மாட்டேன்னாலும் உமக்கு. இங்கே ஈஸியாக சொல்லிட்டோம் ஸ்தோத்திரம்ட்டு, நானும் சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. பட்டு அதுவும் ஒரு நிலையில் நம்ம வரணும். யோபு ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார். ஏன் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோபு முதலாம் அதிகாரத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரே லெவலில் நம்ம இருந்துருவோம். எப்போன்னா
தேங்க்ஸ் யூ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எப்போ தேங்க்யூ கொடுத்தீங்களா? ரொம்ப தேங்க்யூ. 1000 ப்ரைஸஸ் ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திர பலிகள் 1000 ஸ்தோத்திர பலிகள் கொடுத்தா. பட் யோபு ரொம்ப அழகாக அவருடைய லைஃப்பில் பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்துட்டாரு, கர்த்தரே எடுத்துட்டாரு. அப்போது சங்கீதக்காரன்னு சொல்கிறான் இன்னொரு இடத்துல, 34 சங்கீதத்தில், அவன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தரை துதிப்பது. துதி என்பது தொடர்ச்சியாக சங்கீத இந்த எபிரேயர் வாக்கியம் சொல்கிறாரு, நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா, இந்த துதியை, ஸ்தோத்திரங்களை, ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறவளாக இருக்க வேண்டும். நான் விரும்பும் போது சொல்லுவேன், நினச்சா சொல்லுவேன், நினச்சா நினைக்காட்டி என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்றதல்ல. இது நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 145 சங்கீதம் முதல் 10 வசனங்களை வாசிப்போமே. 145:10 வசனங்கள், முதல் 10 வசனங்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். ஆண்டவரை எதுக்கு ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லிட்டு பல காரணங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். அந்த 10 வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டதில் ஒன்றொன்னா நினச்சி சங்கீதக்காரன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த சங்கீதத்தினுடைய முடிவில் நம்ம வாசிக்கும் போது 146 சங்கீதத்தினுடைய முதல் வசனம், அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. 147 சங்கீதத்தினுடைய முதல் வசனம், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். 148:1, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். 149:1, அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக, அவருடைய துதி விளங்குவதாக. 150:1, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்ட வசனங்களில் துதி, துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். பிரியமானவர்களே, இந்த பலியை தேவன் விரும்புகிறார், இந்த பலியை விரும்புகிறார். இந்த பலி எங்கேருந்து வரணும், இந்த துதியின் பலி எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயத்திலிருந்து வரணும், இருதயத்திலிருந்து வரணும். இது தூண்டப்பட்டு வருகிற ஒரு ஸ்தோத்திரம் அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து இட் இஸ் நாட் அன் இன்டியூஸ்ட் ப்ரைஸ், தூண்டப்பட்டு வருகிறது. தூண்டப்பட்டு வருவதுன்னா எப்படின்னு கேட்டால், எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எத்தனை முறை சொல்லுவாங்க, ஐயா சொல்கிறாரு பாருங்கள், அதே மாதிரி ஸ்தோத்திரம், 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 5 முறை. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, அமைதியாயிடுவாங்க. இல்லை, சிலர் அந்த காலத்தில் என்ன பண்ணணும், ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க, அந்த ட்ரம் வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், சோத்திரம், 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 சோத்திரம் அப்படின்னு அடிச்சோடனே எல்லாம் என்ன ஆகிடும், எல்லா ஸ்தோத்திரமும் சிரிக்கிறோம். இதைத்தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், பண்ணிகிட்டு இருந்தோம். யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணால், மைக்கில் நடத்துகிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணால், நம்மள என்ன பண்ணிவிடுவோம், சொல்லுங்களேன், இது ஸ்தோத்திரம் பண்ணுற டைம் பாது, வேறு எதுவும் பண்ணக்கூடாது, வெறும் ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். சரி, இது என்னன்னு கேட்டால், தூண்டப்பட்டு ஏறெடுக்கப்படுகிற ஒரு துதி. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்ல இங்கே வரல. இவ்விதமாக தூண்டப்பட்டு எடுக்கப்படுகிற ஒரு துதியை தேவன்
விரும்புகிறாரா? இல்லை, அப்படி இல்லை. இந்த துதி எப்படி வரணும்னா, அப்படியே நமக்குள்ள ஸ்பான்டேனியஸ், அதுவே இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்துக்கிட்டே இருக்கணும். புகை போல துதி வந்துக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்ம சற்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம இருதயத்தில் ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரை முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது. பல நேரத்தில் நாம் ஏன் துதிக்க முடியவில்லை என்றால், நம்முடைய இருதயம் முறுமுறுப்பினாலே நிரம்பி இருக்கிறது. அவனுக்கெல்லாம் இது சரிங்க ஆண்டவரே, எனக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. அவங்க ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு உடனே பதில் கொடுக்குறீங்க, நான் வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பதில் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அயோக்கியம் குடிகாரெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் வந்து வியாதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், படிப்பு வரும், நல்லா படிப்பான்னு எதிர்பார்க்குறேன். இப்படியே நினச்சி 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 பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிக்கு மாறாக நம்முடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்குன்னா, முறுமுறுப்பினாலும் நம்முடைய இருதயம் கசப்பினாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தேவனை குறை கூறுவதிலும் நாம் நிரம்பி இருக்கின்றோம். இதனால் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம், சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்குதா, வெளியரங்கமாக இருக்குது, நிர்வாணமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அவருக்கு மறைக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றத யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நம்ம இருதயத்தில் கசப்போடு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் முறுமுறுப்போடு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் குறை கூறக்கூடிய ஒரு உள்ளத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம கூட என்ன பண்ணி தான் ஆகணும், ஸ்தோத்திரம் பண்ணி தான் ஆகணும் என்று பல நேரத்தில் நாம் வாழக்கூடும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, எப்பா முதலாவது இதை செட்ரைட் பண்ணு, நீ முறுமுறுக்கிற காரியத்தை சரி பண்ணு, நீ குறை சொல்கிற என்னை பற்றி குறை சொல்கிற காரியத்தை நீ சரி பண்ணு, அதுக்கப்புறம் உன் இருதயத்தில் இருந்து நீ என்னை துதிக்க ஆரம்பிப்ப. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணோம், பேசும் பேசும். எப்படி நிர்ப ஆக்கியோன் மிக தெளிவாக கூறுகிறார், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். முதலாவது நான் செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலி. ஓசியா தீர்க்கதரிசி இதைத்தான் எழுதுகிறார். 14 ஓசியா 14:2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். எங்கள் அக்கிரமங்களை நீக்கி, எங்கள் மனசில் இருக்கிற ஆண்டவரே வருத்தங்கள், எங்கள் மனசில் இருக்கிற முறுமுறுப்புகள், எங்கள் மனசில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் நீக்கி அதை அப்புறப்படுத்திடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எதை செலுத்துவோம்னா உமக்கு காலைகளை செலுத்துவோம், எங்கள் உதடுகளின் வலிகளாகிய காளைகளை நாங்கள் உமக்கு செலுத்துவோம். இந்த காலை வேளையில் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிற, ஆராதிக்க வந்திருக்கிற, நாம் செலுத்தக்கூடிய தேவனுக்கு பிரியமான ஒரு உகந்த பலி இருக்கும் என்றால் அது ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எபிரேய மக்களுக்கு எபிரேய நிருபாக்கியம் எழுதுகிறார். நாமும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு தேவன் இதை வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஜனங்கள்லாம் ஒரு காலத்தில் ஒரு நாள் வரப்போகிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வந்து உலகத்தை ஆளப்போகிறார். அந்த நியாயம் விசாரிக்கின்ற அந்த நாளிலே உலகத்து மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ரோமர் 14:11 அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும், என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் எங்க சொல்றாரு, எசையா 45:23 சொல்றாரு. அதை எடுத்து பவுல் இங்கு மேற்கோள் காட்டுகிறார். எப்போ சொல்லுவாங்க நாவு எல்லாம் எப்போ அறிக்கை பண்ணும், அவரே ஆண்டவர் என்று நாவு எப்போ அறிக்கை பண்ணும்னா, அவர் நியாயம் விசாரிக்க வருகின்ற அந்த நாளிலே
ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அவரை அறிக்கை செய்வார்கள். அந்த நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? அந்த நாள் வரைக்கும் நம்ம துதிக்காமல் அமைதலாக இருக்கணுமா? அப்படின்னா இல்லை. அது உலக மக்கள், தேவனை அறியாதவர்கள் அன்று அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நான், இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நான், கர்த்தரை துதிப்பதற்கு இப்பொழுதே நாம் அவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளை பெற்றிருக்கிறோம். துதி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது துதி நம்முடைய வாயிலிருந்து வரும். துதி எப்போ வராதுன்னு பார்த்தோம். இருதயம் முறுமுறுப்பினால் நிரம்பியிருந்தால் என்ன வராது? துதி வராது. துதி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்குமேயானால் நம்முடைய இருதயத்தில் இருந்து துதி தானாக வரும். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து, ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் நாம் நினைவு கூர்ந்து வாழும்போது, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்த மகத்தான காரியங்களை நாம் தியானிக்கும் போது நம்மை அது துதிக்காமல் இருக்க விடாது. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளினால் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உணர்வை உணர்ந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் துதியாமல் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது, இருக்க முடியாது. எபேசியர் 1:6 5 இருக்கு. 5 பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. போதும். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சிக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும்போது, 1 பேதுரு 2:5, 1 பேதுரு 2:9 இதை இன்னும் தெளிவாக நமக்கு கூறுகிறார். 1 பேதுரு 2:5-9. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு பரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும் பொருட்டு, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, தட் யூ மே ப்ரொக்ளைம் த எக்ஸலன்ஸ் ஆஃப் ஹிம். அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி மகிமையானவர் என்று அதை நாம் அறிவிக்கும் பொருட்டு. பிரியமானவர்களே, இந்த துதியை எப்படி நம்ம செலுத்தணுமா? எபிரேயரில் வாசிக்கிறோம், எப்பொழுதும் செலுத்த வேண்டும். துதி பலி என்பது எப்பொழுதும் செலுத்த வேண்டிய ஒரு பலி. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா பாஸ்டர் எனக்கு இருக்கிற பாடு எனக்கு தானே தெரியும், எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு அது புரியாது ஐயா, இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நான் எப்படி கர்த்தரை துதிக்க முடியும், இந்த சூழ்நிலையில் இருக்கிற நான் கர்த்தரை எப்படி நான் ஸ்தோத்தரிக்க முடியும்? நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னென்னா, நீங்கள் இன்னும் கர்த்தரை யார் என்று கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையை நான் எப்படி துதிக்க முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, பதில் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் ஆண்டவரை இன்னும் சரியா கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர். 1-2 என்ன வருது? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர். அவர் அனுமதியாமல் ஒன்றுமே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணாது? நடக்காது. நான் கடந்து போகிற பாதை அவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்னுடைய நெருக்கம் அவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும்.
இதை யார் அனுமதிக்கிறாரு? தேவன் அனுமதித்திருக்கிறார். இந்த நெருக்கத்தின் ஊடாக போகும்போது நான் கர்த்தரை பார்ப்பேனே ஆனால், கர்த்தரை கண்டுகொள்வேனே ஆனால், அந்த நேரத்திலையும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யோபு சொன்னா பாருங்க, அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. ஒன்று தெசலோனிக்கேயரில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, 5:18 எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில் அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீங்களும் நானும் கர்த்தரை துதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. அல்லேலூயா. இனி மிருகத்தின் பலி அவருக்கு பிரியமில்லை, இனி அவருக்கு பிரியமான பலி என்பது அவரை துதிப்பது. துதிப்பது, இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம துதித்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னது போல தூண்டிவிட்டு துதிப்பதல்ல, அது தானாகவே துதிப்பது. அந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் பழக வேண்டும். இன்னொரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமானது. அப்பா, நீ வந்து வார்த்தையினாலே என்னை துதிச்சுக்கிட்டே இருக்கிற நல்லது, ஆனால் இன்னொரு காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அந்த 16 எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம். வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும், நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதீங்க. தர்மம் பண்ணவும் என்ன பண்ணாதீங்க? மறவாதீருங்கள். மறக்காதீங்க, மறக்காதீங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். முதல் பலி என்னன்னா வார்த்தை பலி. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது அதில் ஆண்டவர் பிரியப்படுறாரு. ரெண்டாவது பலி என்ன பலி அப்படின்னு கேட்டா, நன்மை செய்கிறதான ஒரு பலி. நன்மை, தான தர்மம் செய்வது. தான தர்மம் செய்வது. ஆண்டவர் எல்லாத்தையும் உலகத்தை படைச்சாரு. படைக்கும் போது ஒவ்வொரு படைப்புக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆனால் ஒன்னே ஒன்று பார்த்து நல்லதல்லன்னாரு. எது? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இதை மட்டும் நல்லதல்ல அப்படின்றீங்களே அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் ஒவ்வொருவரும் நமக்கு யாரோ ஒருவர் நமக்கு அவசியம். நமக்கு உதவிக்கு யாரோ ஒருவர் நமக்கு அவசியம். ஏன்னா மற்றவர் உதவி இல்லாமல் நாம் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப இண்டிபெண்ட்டு. கேட்டிருக்கிறீங்களா? நான் ரொம்ப இண்டிபெண்ட்டு, நான் யாரும் என்ன பண்ண மாட்டேன், சொல்லுங்களேன், டிபெண்ட் பண்ண மாட்டேன், டிபெண்ட் பண்ண மாட்டேன். நான் சிம்பிளாக கேட்குறேன் ஒரு கேள்வி. நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்க சோறு, அது ஒரு விவசாயி அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. அவரை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கிறோம். நான் இண்டிபெண்ட்னு சொல்கிறவர், நீ ஏன் ஒரு நிலத்தை வாங்கி நீ என்ன பண்ண உழுது, அந்த உழுகிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் செய்கிறான் பாருங்க, அவனை நீ என்ன பண்ணுற, சொல்லுங்களேன், சார்ந்து தானே இருக்கிறேன். விதையை வாங்கணும், விதைய இன்னொருத்தட்டு சார்ந்து தானே வாழணும். ஆகவே லைஃப்பில் வந்து நான் இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிற யாருமே இண்டிபெண்ட்டு, வி டிபெண்ட் ஆன் சம்ஒன் எல்ஸ், இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாம் யாரோ வேறு ஒருவரை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், சுயநலம் படைத்த உலகம். என்ன கிடைக்கும் இந்த பழக இந்த பழ இவரோட பழகிறதுனால, இவங்களோட பழகிறதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கணக்கு வச்சு தான் உலகம் என்ன பண்ணுது, அடுத்தவங்களோட என்ன பண்ணுது, பழகுது. அந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற நமக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்பது கற்றுக் கொடுக்கிறது என்னென்னா, தான தர்மம் செய்வது கிறிஸ்தவ வாழ்வில் அது ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் இல்லாது தான தர்மம் இருக்கா, நன்மை செய்வது இருக்கா அப்படின்னா இருக்குது. மற்றவங்களும் செய்கிறாங்க, மற்ற மார்க்கத்தாரும் செய்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் இல்லையா என்பது, தான தர்மம் இல்லாத கிறிஸ்தவம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வேனே ஆனால், நான் பிறருக்கு உதவி செய்யாத நிலையிலே நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது.
அதனால் நான் வந்து என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய மதத்தை நான் இந்த மாதிரி வேலை செஞ்சு நான் பரப்புகிறேன் அப்படின்னு பலரும் கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிறது உண்டு. கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? நன்மை செய்வாங்க. சோப்பு, சூப்பு, சால்வேஷன், இதான் வந்து வில்லியம் பூத் அவருடைய மோட்டோ இல்லையா. ஒருத்தன் அழுக்காக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு குளிக்க என்ன கொடு? சோப்பு கொடு. அப்புறம் பசியாக இருந்தானே என்ன பண்ணு? ஆமாம், வஸ்திரத்தை கொடு, சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் எதை கொடு? ரட்சிப்பை கொடு. இதை அநேகர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் நாம் இன்றைக்கும் மக்களால் குறை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இதெல்லாம் எதுக்குங்க செய்கிறீங்க? அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? மத மாற்றம் இருக்கிறது. இதான் நம்ம எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நாம் மதத்தை மாற்ற அல்ல, நம்முடைய வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேனேயானால் நான் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிரியைகளினால் அல்ல. எபேசியர் 2 8 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 2:8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டுதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது கிரியைகளினால், நம்முடைய ரட்சிப்பு கிரியையினால் உண்டானதல்ல. மிக தெளிவாக பவுல் சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. மோர் ஊத்தி எங்க போறதில்லை, நம்ம மோட்சம் போறதில்லை. தெளிவாக சொல்லுது, மோர் ஊற்றி மோட்சம் போக முடியாதுப்பா நீ. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டா மோர் என்ன பண்ண சொல்லுங்களேன்? ஊத்து. அதான் சிம்பிள். நற்கிரியை செய், ரட்சிக்கப்பட்ட செய். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். கலாத்தியர் 2:16 வாசிப்போம். கலாத்தியர் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் என்னவாக்கப்படுவதில்லை? நீதிமானாக்கப்படுவதில்லை. 5:6 கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உதவும். அழகா பவுல் நல்லா தெளிவா சொல்லிட்டாரு. ஐயா, நாம கிரியையினால் அல்ல, கிரியைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும் என்று பவுல் நமக்கு தெளிவாக கூறுகிறார். யாக்கோபு இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரையப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தி, மாசில்லாத சுத்தமான பக்தி. நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது நம்முடைய வஸ்திரத்தை சார்ந்தது, நம்ம வச்சிருக்கிற பைபிள் சைஸை சார்ந்தது இல்லை, அப்புறம் நம்ம பேசுகிற லாங்குவேஜை பொறுத்தது. ப்ரைஸ் த லார்ட், ஸ்தோத்திரம், ரொம்ப ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, கிறிஸ்டியன் வொக்காபுலரி, கிறிஸ்தவ வார்த்தைகளை பேசுது, இதெல்லாம் தான் என்னது? மாசில்லாத பக்தின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யாக்கோபு ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் சொல்கிறாரு, அப்பா இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை, அது வேணும். நீ கெட்ட வார்த்தை ஒன்று வரக்கூடாது வாயில், நல்ல வார்த்தை வரட்டும், பரிசுத்தமானவர்களை பேசு, பரிசுத்தமாக நடந்துக்கோ. ஆனால் அதை விட இன்னொரு லெவல் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், பிறருக்கு நன்மை செய்ய, நன்மை செய்ய. எப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யணும் அதை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். 2 யாக்கோபு 2:15-16 வசனங்கள். ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள்,
குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். விசுவாசம் கிரியையில் இல்லாமல் இருக்குமே ஆனால், நல்ல கவனிப்போம், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலி? நாம் செயல்பட வேண்டும். வார்த்தையினாலே கர்த்தரை துதிப்பது, செயல்களினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவது. தொடர்ந்து வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:16-16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனையும் கொடுக்க என்னப்பட்டிருக்கிறோம்? கடனாளிகளாக. ஜீவனை கொடுக்கறதுனா என்னது? ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்ட என்ன பண்ணுது? அது ஜீவனை கொடுக்குது. ஜீவன் போது சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். வேதத்தில் இந்த வசனங்களெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா, தேவனுக்கு பிரியமான பலிகளில் ஒன்று நாம் உதவுவது, நன்மை செய்வது, நன்மை செய்வது. மத்தேயு சுவிசேஷம் 25:35-40 அந்த ஊமையில் ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் வாசிக்கலாம். 25:35-40. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உம்மை வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். பக்தி என்பது ஏதோ ஒரு ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் கர்த்தரை துதித்து விட்டு ஆராதித்து விட்டு கடந்து வருவது மாத்திரம் பக்தி அல்ல. பக்தி என்பது செயல்பாடு உள்ள ஒரு பக்தி. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக பவுல் மூலமாக, யாக்கோபு மூலமாக, யோவான் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். பல நேரத்தில் நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோன்னா அலசி பார்ப்போம். யாருக்கு உண்மையில் உதவி அவசியம்னு நம்ம பல நேரத்தில் யோசிப்போம். சரியா, இவங்களுக்கு அவசியம் தானா, இவங்களுக்கு அவசியம் இல்லையா, உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா, பல நேரத்தில் நாம் அதை யோசிப்பது உண்டு. இயேசு அங்கே அந்த ஊமையில் சொல்கிறாரு, நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் என்ன பண்ணீங்க, சேர்த்துக்கொண்டேன். அந்நியன்னா யார்? முன்ன பின்ன தெரியாதவன், முன்ன பின்ன தெரியாதவன். அவன் யாருன்னே தெரியாது, நம்ம அவன்தான் அந்நியன். அந்த அந்நியனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 13:2 நம்ம வாசிக்கிறோம், வாசிக்கலாம். எபிரேயர் 13, உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர் என்ன பண்ணாதீங்க, உபசரிக்க என்ன பண்ணாதீங்க, மறவாதிருங்கள். அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதியா? ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், அவங்க வந்து ஏதோ ஒரு தேவையாக இருக்கிறாங்க, அதனால் வீட்டு முன்னாடி வந்து ஏதாவது கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்நியர். 1 வாசிக்கலாமே, 13:1 வாசிக்கலாமே. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. 2 சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க. 1 சொல்றாரு, என்ன சொல்றாரு, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆபிரகாம்கிட்ட வந்தாங்களாம் அந்நியர். 18 எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நம்ம அதை கடந்து போகலாம். 18 வர்றாங்க. யார் வரான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் வர்றாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க, ஆபிரகாம் தெரியாதவங்க வர்றாங்க. சரியா, தூதர்கள் வராங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு.
ஆபிரகாம் என்ன பண்ணார், அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக ஒரு கொழுத்த கன்றை அடித்து அவங்களுக்கெல்லாம் அப்பங்கள்லாம் சுட்டு கொடுக்குறாரு. யாருன்னு தெரியாது அவருக்கு, அப்புறம் தான் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்தவங்க சும்மா வரல, என்னை ஆசீர்வதிக்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்க தான் வந்திருக்கிறாங்கன்னு அப்போ தான் தெரியுது. ஆனால் அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 6:10 வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:10, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக, யாவருக்கும் வேதத்தில் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யாவருக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, நன்மை செய்யணும். யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும், விசேஷமாக யாவருக்கும், அப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பெஷலி விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும். 1 Thessalonians 3:12 வாசிப்போம். 1 Thessalonians 3:12, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும், அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. போதும். அப்போ பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஆண்டவரை கொஞ்சம் அப்படியே யோசிக்க தோணுது. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கன்னு அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரோ, அவர் மத்தேயு சுவிசேஷம் 5:45-48 வசனங்களை வாசித்தா மழையை கொடுக்குறாராம். அவர் யாருக்கு மழையை கொடுக்குறாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுறாரு. அப்புறம் சூரியனை கொடுக்குறாராம். யாருக்கு கொடுக்குறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நல்லவனுக்கும் கொடுக்குறாரு, தீயோனுக்கும் கொடுக்குறாரு. அப்படி தானே கொடுக்குறாரு? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நல்லா கவனிங்க, இன்னைக்கு காலையில் உதிக்கிற சூரியன் வெறும் நல்லவனுக்கு மாத்திரம் உதிக்கும்னா, நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும், அப்படின்னா பூமியில் என்ன வரக்கூடாது? அப்படி தானே வசன தானே சொல்லுது? ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த சூரியனை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் மழையை கொடுக்குறாரு சொல்லிட்டு அந்த 5:48 வாசிங்க. மற்ற 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அவர் இதெல்லாம் பட்சபாதம் பார்க்கறது இல்லை, யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க வேணாம்னு பார்க்கறது இல்லை, இவன் வந்து எலிஜிபிளா இவன் வந்து எலிஜிபிள் இல்லையான்னு பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் அவர் தேவன் எப்படி பண்ணுறாரு, நன்மை செய்கிறதுல அவர் பட்சபாதம் இல்லாதவராக அவர் அப்படியே எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்போது வேதம் எதை போதிக்கிறது என்றால், அடுத்த ஒரு லெவல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்முடைய சத்துருக்களையும் நம்ம என்ன பண்ணணுமா, சிநேகிக்கணுமா. யாருக்கு உதவி செய்யணுமா, நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம உதவி செய்யணுமா. வாசிங்க ஒரு வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:3, யாத்திராகமம் 23:4-5 வசனங்கள். உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் தொலைஞ்சு போச்சு, அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. ஆமாப்பா, அது எப்படியோ தொலைஞ்சு போய் உன் வீட்டுக்கிட்ட சுத்தினாலே இது. ஆனால் யாரு இது? நான் யாருக்கிட்ட பேச மாட்டேனோ, யாருக்கிட்ட நான் சண்டை போட்டேனோ, யாருக்கும் எனக்கு ஒத்து போகாதோ, அவனுடைய வீட்டு மாடு, அவன் வீட்டு கழுதை, அவன் வீட்டு எருது, எப்படியோ வந்து இங்கே வந்துருச்சு, தப்பி வந்துருச்சு, அதை என்ன பண்ணு, கொண்டு போய் சொல்லுங்களேன், அவன்கிட்ட போய் என்ன பண்ணுமா? ஆமாம், கொண்டு கொடுப்பா. யார் இது? உன்னுடைய, நான் இப்படி போவேன், போனால் அவன் என்னை ஏற்றுக்குவானா, திருப்பி சண்டை வருமா வராதா, அதெல்லாம் இல்லைப்பா, நீ என்ன பண்ண, அதை கொண்டு போய் அவன்கிட்ட விட. தொடர்ந்து வாசிங்க. உன்னை பயக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? ஆமாம், அவசியமாய். பாவம், அது சுமை சுமக்க முடியாமல் என்ன ஆகிப்போச்சு, எழுந்திருக்க முடியாமல் இருக்குது. உனக்கு தெரியுது, இது உங்களோட சண்டை போட்டவனுடைய கழுதை. இந்த கழுதைக்கு நீ ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாமாப்பா. அந்த கழுதை என்ன பண்ணு, கொஞ்சம் பாப்பா, ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணலாத, தூக்கி விடலாம். முடியுமா அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நம்மளால் யாராலையும் உண்மையை ஒத்துக்கு தான் செய்யணும் நம்ம. என்னால் முடியாதுங்க, உண்மையிலே நான் சொன்னேன்னா என்னால் டெஃபினட்டாக முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, நான் செய்யணும்னு என்ன பண்ணுது, வசனம் சொல்லுது,
இதை நான் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும், பிரயாசப்படணும். பொதுவாக நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம சத்ருவுடைய சத்ரு கழுதை உழுந்து கிடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஆண்டவர் என் ஜபத்துக்கு என்ன ஆண்டவர் பாரு, அலேலுயா அலேலுயா அலேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு சத்ருக்களுடைய அவனுடைய சிரஸ் என்ன பண்ணார் ஆண்டவர், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொன்ன ஆண்டவரே இப்போ என்ன பண்ணிட்டுன்னு. இதை தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், உள்ளத்தில் சொல்லாட்டி கூட உள்ளத்தில் என்ன பண்ணுவோம், அது ஒரு சந்தோஷம் இருக்கும். உதவி செய்கிறது யாரு கூட போய் செய்ய சொல்கிறார் ஆண்டவர், நமக்கு யார் சத்ருவாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சத்ருவை போல நமக்கு எதிர வர்றாங்களோ, யாரையெல்லாம் நாம் சத்ரு என்று நம்முடைய மனதில் நினைக்கிறோமோ அவங்களுக்கும் போய் என்ன பண்ணணுமா, ஒரு தேவைன்னா உதவி செய்யணுமா. இது தாங்க இப்படிப்பட்ட ஒரு பலியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பலியின்னு நம்ம பலர் என்ன நிறுத்திடுவோன்னு கேட்டால், அந்த முதல் பலி அது என்ன பலி, ஸ்தோத்திர பலி, வார்த்தையின் பலி, வாழ்க்கையின் பலியை நம்ம என்ன பண்ணிட்டோம், பல நேரத்தில் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். வார்த்தையோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தை மாத்திரம் போதாதப்பா, உன்னுடைய வாழ்க்கையும். ஒரு உதாரணம் பைபிள்லேருந்து நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் தான். தாவீது அவனுடைய சத்ரு, அவனுக்கு சத்ரு யார், சவுல் ராஜா இல்லையா. ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் இவனை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். இஸ்ரேவேலின் ராஜா யாரை தேடுறது போல தேடுறாரா, ஒரு தெள்ளு பூச்சி தும்பி இருக்கு பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க தும்பி விளையாடும் அந்த காலத்தில், பிடிச்சி தும்பி, அதான் தெள்ளு பூச்சி, அந்த தும்பியை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது, ஓடி 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 போடி விரட்டிக்கின்னே போகிறாரு. இவ்வளவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ராஜா ஏயா வந்து என்ன விரட்டுறாரு, என்ன விரட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாவம் இவன் ஓடிக்கிட்டு இருக்கான், 10 வருஷம் ஓடுறான். 10 வருஷம் ஓடினதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா, ராஜா வாங்கிட்டான். ஒரு நாள் ராஜாவாகி ஆட்சி செய்யும்போது அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, சவுல் நிமித்தம் எனக்கு சத்ருவாக இருந்த சவுல் நிமித்தம் யாருக்காவது அவன் குடும்பத்தில் நான் உதவி செய்யலாமா, உதவி செய்ய முடியுமா. அப்போது சொல்கிறாங்க, இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறான். பொதுவாக ஒரு ராஜா வந்துட்டான்னா அவனுக்கு முன்னால் இருந்த ராஜாவுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைங்களை யாரும் விடமாட்டாங்க. ஏன் விடமாட்டாங்கன்னா, எவனாவது ஒருத்தன் உயிரோடு இருந்தால் கூட அவன் நமக்கு, ஆமாம் நமக்கு ஒரு நாள் ஆப்பு வச்சுருவான். அவன் அவனை காலி பண்ண விடாத, அவனை விடாத. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு இருதயத்தை பாருங்கள், தெரிஞ்சு விரட்டுறான், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அது மூலமாக இவனை கொல்லணும்னு பார்த்தான். இப்படி ஒரு மாமனார் இருப்பானே இவனை, அது என் பொண்ணு விதவை ஆகிடுவா பரவாயில்ல, ஆனாலும் இவன் என்ன ஆகணும், இவன் தாவி இது கட்டாயம் சாகணும், அவன் சாகணும். அப்படிப்பட்ட ஒரு சத்ருவினுடைய குடும்பத்தில் ரெண்டு காலும் முடமாய் போன ஒருத்தர் இருந்தான், மேவி போசேத். அந்த மேவி போசேத்தை பார்த்து, நீ வாப்பா என் வீட்டில் என்ன பண்ணலாம், டெய்லி நீ என்ன பண்ணலாம், என் டேபிளில் என்ன பண்ணலாம், நீ சாப்பிட்லாம் சாப்பிடலாம். மேவி போசேத்தை என்ன சொல்கிறான் தெரியுமா, தன்னை குறித்து அவன் சொல்கிற காரியம்னு தெரியுமா, வாசிங்களேன் 2 சாமுவேல் 9:8 2 சாமுவேல் 9:8 அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம் மாத்திரம் என்றான். போதும், ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நான் யாரை போல இருக்கிறேன், செத்த நாயை போல இருக்கிறேன். எங்க அப்பன் தான் உனக்கு என்ன பண்ணான், துரோகம் பண்ணான், எங்க அப்பன் தான் உனக்கு அரியணை கொடுக்காம உன்னை விரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா என்னை தேடி எனக்கு ஒரு வாழ்வு நீ கொடுக்குறியா தாவீதே, நன்மை செய்ய சத்துருக்களுக்கும் நன்மை செய்ய அறிந்திருந்த தாவீது. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 25 நீதிமொழிகள் 25:21 உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நீ அதை செய்ப்பா,
கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பார்? பலன் அளிப்பார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராருன்னு கேட்டால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இதை தான் காமிச்சார். எப்படி காமிச்சார்? அவருடைய மரணத்தில் நமக்கு காண்பிக்கின்றார். வேதம் கூறுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி ரோமர் 5:6 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5:6, 5:6 நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து குறித்த காலத்தில் நமக்காக மரித்தாரே. 7 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாரே இல்லையா. அடுத்தது நம்ம 8 தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்தாரே. ஆண்டவருடைய அன்பு அதுதான். இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவர். அவர் மரித்தார். அவர் யாருக்காக மரித்தார் என்றால், பலனற்றவர்களுக்காக, பாவிகளுக்காக, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தவர்களுக்காக அவர் மரித்தார். அந்த நேரத்திலையும் அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பை, நமக்கு நன்மையை அவர் உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, 10 தான் வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்கள் என்று 10 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மரணத்தில் மாத்திரம் அவர் நன்மை செய்யலை, அவருடைய உயிர்த்தெழுதலும் அவர் நன்மை செய்திருக்கிறார். என்ன செய்தார் வாசிக்கலாம், 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சரியாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். துரோகிகளாகிய மனுஷருக்குள்ளும் அவர் எதை பெற்றுக்கொண்டாரா? வரங்களை பெற்றுக்கொண்டார். அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் புதிய ஏற்பாட்டு சபைக்காக தேவன் எதை கொண்டு வந்தாரா? வரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். வரங்களை பெற்றுக்கொண்டு அவர் வந்தார். நல்லா யோசித்து பார்க்கலாம், இதுதான் நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட பலிகளை நமக்கு செய்து காண்பித்த நம்முடைய ஆண்டவர். நமது வார்த்தை மாத்திரமல்ல, நமது வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஆமென். அவருடைய வருகை மிக சமீபம் என்பதை உலகத்தின் நிகழ்வுகள் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நிற்கும்போது அவர் நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? மத்தேயு சுவிசேஷம் 25:23 மத்தேயு 25:23 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி. எப்போ சொல்ல முடியும் அதை? ஆண்டவர் எப்போ சொல்ல முடியும்னு கேட்டால், அவருக்கு பிரியமான பலியை நாம் செலுத்தும் போது அவர் நம் மீது பிரியப்பட்டு என்ன சொல்வார்? நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. நீ எனக்கு கொஞ்சத்திலே உண்மையுள்ளவளாக இருந்தாய், பலி செலுத்துவதிலே என்னை துதிப்பதிலே நீ உண்மையுள்ளவளாக இருந்தாய், நன்மை செய்வதிலே நீ உண்மையுள்ளவளாக இருந்தாய். ஆகவே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, நமக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் என்ன செய்யலை என்பதையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம்னா, அவர் என்ன செய்தார் என்பதை நாம் சிந்திக்க தடை செய்யப்படுவோம். அதனால் ஒரு நாள் அவர் செஞ்சதை மாத்திரம் சிந்திப்பதற்கு உட்காந்து ஒரு நோட்புக்கு, ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில் எடுத்து, என்னெல்லாம் அவர் எனக்கு என் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுருக்கிறாரு, அதை அப்படியே எண்ணி எண்ணி பார்த்து
ஒன்றுன்னா ஒன்றுன்னா எழுதி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம். இதை நம்ம செய்ய கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறை கூறுவது இருக்காது, கர்த்தரை துதிக்கும் துதியினாலே நம்முடைய வாய் நிரப்பப்பட்டிருக்கும். ரெண்டாவதாக, வாயில் கர்த்தரை துதிக்கிற துதி மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்தில் அடுத்தது நான் நன்மை செய்ய கற்றுக்கொள்வேன். நன்மை செய்வது ஏதோ ஒரு இடத்துல கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்போ நான் நன்மை செய்யணும் அதுதான் அப்படின்னு அல்ல, அது அவசியம், அது தேவை, அதை கட்டாயம் செய்யணும். ஆனால் எப்பொழுதெல்லாம் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நான் ஒரு தேவையை ஒரு இடத்துல பார்க்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் நான் நன்மை செய்ய என்னால் இயன்றதை நான் செய்யத்தக்கதாக. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கவில்லை, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நீங்களும் நானும் இயன்ற நன்மையை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய பலிகளை நாம் செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனுக்கு பிரியமான பலிகள் என்ன என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இதை நாங்கள் புதுசாக ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை, எங்களுக்கு நீர் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறீர், பல முறை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், எங்களை செய்ய வைத்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலையில் நீர் பேசினதான உம்முடைய சத்தியங்களுக்கு நாங்கள் பூரணமாய் கீழ்ப்படியத்தக்கதாக. ஆண்டவரே, நன்மை செய்வது யாருக்கு மாத்திரம் என்று நாங்கள் நிறுத்தி விடாமல், நீ சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பி நீர் அதை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர்களுக்கு நாங்கள் நேசத்தை காண்பிப்பது லகுவானது. ஆண்டவரே, எங்களை வெறுக்கிறவர்களிடத்தில் நாங்கள் அன்பை காண்பிப்பது, அதுதான் ஆண்டவரே உமக்கு பிரியமான பலி என்று இந்த காலையில் நாங்கள் பார்த்தோம். அந்த பலியையும் நாங்கள் செலுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தைக்கு இணங்கி கொடுக்க எனக்கும் எங்களுக்கும் நீர் கிருபை தாரும். உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் அதைத்தான் ஆண்டவரே, உம்மை துன்பப்படுத்தினவர்களுக்கும் நீர் மன்னிப்பை வழங்கினீரே. உம்மை ஆண்டவரே உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கும் நீர் ஆண்டவரே சூரியனையும் மழையும் வர்ஷிக்க பண்ணுகிறீரே. அந்த தேவன் எங்களுக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த கிருபையும் ஆண்டவரே அந்த ஒரு கடைபிடிக்கக்கூடியதான அந்த தன்மையை எங்கள் உள்ளத்தில் நீர் கட்டளையிட்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, சமாதானம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இயேசு வருமட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.